தேசிங்க ராஜா 2 திரைப்படத்தின் குழுவினர் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். டெக்னீஷியன்ஸ் அனைவரும் மேடைக்கு வரணும். இங்கே இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஜனா, ப்ளீஸ் நீங்களும் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் தி ஸ்டேஜ். தயாரிப்பாளர் திரு பி ரவிச்சந்திரன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பூஜிதா, யூ ஹவ் டன் லாட் ஆஃப் தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி. ஐ திங்க் தமிழ் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இல்லீங்களா? வெல்கம் டு கோலிவுட் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. நீங்க சொல்லுங்க, வொர்க்கிங் வித் எலியர் சார் அண்ட் விவெல் அவர்கள் அண்ட் தி ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூஜிதா புனடா. ஃபர்ஸ்ட்லி வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அவர் பிலவெட் எரில் சார் ஃபார் ஹிஸ் ரிமார்க்கபிள் 25 இயர்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஸோ வெல்கமிங், ஸோ ஹார்ட்ஃபுல். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு என் மேனேஜர் சொன்னும்போது ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்போது தேசிங்க ராஜா 2 தெரியாது, ஒரு காமெடி படம் அண்ட் சொன்னார். காமெடி படம்னாலே யூனிவர்சல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜானர் காமெடி. ஸோ நான் சொன்னேன் ஓகே, ஸ்டோரி கேட்கலாமான்னு. அதுக்கப்புறம் ஐ மெட் எரில் சார் அண்ட் எனக்கு ப்ரீஃபாக ஸ்டோரி சொன்னார். அண்ட் தென் ஹீ டோல்ட் மீ இட் இஸ் தேசிங்க ராஜா 2. ஐ வாஸ் ஸோ 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 எக்ஸைட்டட், ஸோ ஹாப்பி. ஏன்னா தேசிங்க ராஜா இவ்வளோ பெரிய ஹிட்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னேன் அண்ட் சில பேர் லைக் தமிழ் பீப்புளுக்கு சொன்னேன் அண்ட் பூஜா செரிமனியோட வீடியோ நான் ஷேர் பண்ணேன் அண்ட் ஸோ மெனி பீப்புள் மை இன்பாக்ஸ் மை இன்ஸ்டாகிராம் வாஸ் ஃபில்டு வித் மெசேஜஸ் அண்ட் டிஎம்ஸ். எவ்வளோ பாசிட்டிவ் டாக், எவ்வளோ பாசிட்டிவ் மெசேஜஸ். எனக்கு ஆக்சுவலி அப்போ தான் தெரிஞ்சுது ஹவு மச் பீப்புள் லவ் எரில் சார் அண்ட் ஹிஸ் மூவிஸ். And I am very, very lucky, very privileged to be working with such a wonderful, experienced and very senior team of technicians, artists, everybody. Thank you so much for the opportunity and congratulations to the whole team of Desing Raja 2. I think we are going to bring an amazing film in front of all of you. And thank you so much. Thank you, Pujita and Harshita. ஓ டு ஹர்ஷிதா. எஸ், இங்குள்ள எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட்லி எல்எல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ரீச்சிங் த 25 இயர் மார்க் இன் தி இண்டஸ்ட்ரி. ஆல்சோ இது என்னோட முதல் ஃபில்ம் அண்ட் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எதுக்குன்னா இட்ஸ் ஐம் பார்ட் ஆஃப் எல்எல்சோ ஃபிலிம் இன் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல் அண்ட் ஐ ஹவ் ஹர்ட் அ லாட் ஆஃப் Sir's work and also his very attitude towards actors and everything. So avar eppum, you know, he's never like this periya director. He's been very, very sweet. And also producer sir Ravi sir pathi kandipa pesanum edukana he's like a father figure to me. And he's been very, very supportive. And also I must definitely thank these two people for this wonderful launch. Either way, a better launch I cannot expect or ask. So beat Jana, Bala sir, Vimal sir, ellarum, they've been very, very supportive and nice to me. So ellarkum nandri. Thank you Harshita. And over to Juhi. Hi all, ellarkum vanakkam. This is my first Tamil movie. Thank you so much, sir, for giving me this opportunity. I'm so happy and excited to work with you. Thank you. And அடுத்ததாக பேச போகிறவங்க பார்த்தீங்கன்னா, காமெடி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே நிறைய மேல் டாமினேஷன் இருக்கும்போது எப்பவுமே ஆச்சி மனோரமா கோவேசர் லாமாக்கு அடுத்தது பல விதமான ரோல்ஸ்லையும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேர்சிட்டல் ஆர்டிஸ்ட் சொல்லலாம். சொல்லும் போதே சொல்கிறாங்க என்னங்க நீங்க அப்படின்னு. நிஜமா யூ டிசர்வ் ஆல் தோஸ். மதுமிதா அண்ட் மதுமிதா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எழில் சாரோட 25th ஆண்டு கலைப்பயணத்தில் எங்களை மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும், அதாவது கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்களாக இருக்கட்டும், கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து அவருடைய நிறைய படங்களில் அவங்க பயணிப்பாங்க. அதுக்கு காரணம் அவருடைய அந்த அன்பு, எல்லாரையும் குடும்பமாக பாவிக்கிற ஒரு நல்ல சுபாவம். எழில் சாரை பற்றி சொல்லணுன்னா,
ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். கடவுள் இந்த உலகத்தை படைச்ச அன்னைக்கு யாருக்குமே கலர் கொடுக்கலையாம், எல்லாரையும் வெள்ளை நிறமா படைச்சாராம். மறுநாள் அவர் என்ன பண்ணாராம், சரி எல்லாருக்கும் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மீன்கள்லாம் வந்துச்சான், அதுங்களுக்கான கலர் எல்லாம் கொடுத்தாராம். ரெண்டாவது விலங்குகள்லாம் வந்துச்சான், அவங்கவுங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்களாம். மூணாவதா பறவைகள் வந்துச்சான், பறவைகளுக்கும் என்னென்ன கலர் வேணுமோ எல்லா வண்ணமும் கொடுத்துட்டு இருந்தாராம். ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்துகிட்டே இருந்துச்சான். நிறைய கிளைமேட் சேஞ்சஸ், சாப்பிடல, உறவுகளை பிரிஞ்சிருந்துச்சு, ஆனாலும் எனக்கான வண்ணத்தை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு வந்துகிட்டே இருந்துச்சான். வந்து இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்த பெயிண்ட் டப்பால எல்லா பெயிண்ட்டும் காலி ஆயிடுச்சான். ஒரே ஒரு சொட்டு சொட்டு மட்டும் பெயிண்ட் இருந்தது. பரவாயில்ல கடவுளே, எனக்கான வண்ணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பெயிண்ட் டப்பால இருந்து ஒரு ஒரு சொட்டா ஒரு ஒரு சொட்டா அப்படியே கடவுள் தெளிச்சு விடும்போது எல்லா வண்ணமும் சேர்ந்து ஒரு பஞ்சவர்ண கிளியா கிளிகளுக்கே ராஜாவா நினைச்சான். அந்த மாதிரிதான் எங்க எழில் சாரும் 25 ஆண்டு சினிமா வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், தோல்விகள், வெற்றிகள், எத்தனையோ ஜானர் ஆஃப் ஸ்டோரிஸ் மாறி இருந்தாலும், ஆடியன்ஸ் பார்க்குறவங்களோட ஆடியன்ஸோட மனநிலை மாறி இருந்தாலும், எல்லாரும் ரசிக்கிற வகையில் இப்போ வரைக்கும் சினிமா துறையில் நிலைச்சிருக்காருன்னா அதுக்கு அவருடைய திறமையும் விடாமுயற்சியும் பொறுமை குணம் தான் காரணம். அவங்களோட எங்களை மாதிரியான ஆட்களும் பயணப்படுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி சார், உங்கள் கலை பயணம் தொடரணும், மேன்மேலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.